புண்ணிய நதியில் குளித்திட வந்தோம், பூஜைக்கு மலராயாகிட வந்தோம். சங்கொலியாய் சங்கீதமா உள்ளம் மகிழ்ந்திட, செண்பகமாய் செவ்வந்தியா வேள்வி நிறைந்திட, சங்கொலியாய் சங்கீதமா உள்ளம் மகிழ்ந்திட, செண்பகமாய் செவ்வந்தியா வேள்வி நிறைந்திட, அருளின் விருந்து உண்டு அன்பின் விருந்து கொண்டு அடிமை மகிழ்ந்திட, அடிமை மகிழ்ந்திடவே. மலரை கொய்து வந்து மாண்பின் பீடம் வைத்து புதுமை அடைந்திடவே, புனிதம் நிறைந்திட பூஜைக்கு மலரா ஆகிட வந்தோம், புண்ணிய நதியில் குளித்திட வந்தோம், பூஜைக்கு மலரா ஆகிட வந்தோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. துறைமகன் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு புதிய நாளை எமக்கு பரிசாக அளித்த இறைவன் அந்த நாளிலே தனக்கேற்ற பிள்ளைகளாக எம்மை வாழ அழைத்து நிற்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எங்களையும் எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தையும் விண்ணகத் தந்தையின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த பலியிலே நாங்கள் தகுதி பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். என் பாவமே பெரும் பாவமே, ஆகையாளர் புனிதம் கன்னியாளர் புனித மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய உயிர்த்தெழுதல் மறை நிகழ்வை பெருவிழாவாக கொண்டாடியது போல அவரது வருகையின் போது புனிதர்கள் அனைவரோடும் மகிழ்ந்திருக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுலுடன் சென்றவர்கள்
அவரை ஏதென்ஸ் வரை அழைத்து சென்றார்கள். ஸ்தீலாவும் திமேத்தியவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்று கட்டளையிட்ட பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்ட அவர்கள் திரும்பி சென்றார்கள். அரையாப்பாகும் மஞ்சத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது, ஏதென்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பெற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கின்றேன். நான் உங்களுடைய தொழுகை கூடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள், விண்ணுலகுக்கும் மண்ணுலகுக்கும் ஆண்டவர், மனிதர் கையால் கட்டிய திருக்கோயில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மச்சனத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களிடம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்கச் செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் நம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது நம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் அருகில் உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாயிருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறனாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நான் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையால் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது நாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்திற்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த ஒருவரை உய்தளச் செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லோருக்கும் வெளிப்படுத்தினார். இறந்தவர் உய்தழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள் இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும் கேட்போம் என்றார்கள். அதன்பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரையப்பாகும் மஞ்சத்தின் உறுப்பினரான தீனோன்சியும் தாமதி எனும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றுக்கு பின் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதருடை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே, விண்ணுலகமும் மண்ணுலகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, விண்ணுலகமும் மண்ணுலகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, விண்ணுலகம் மண்ணுலகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. விண்ணுலகில் உள்ளவரை ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே நீங்கள் யாவும் அவரை போற்றுங்கள். ஆண்டவரே, விண்ணுலகம் மண்ணுலகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரே, விண்ணுலகம் மண்ணுலகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அவர்கள் ஆண்டவரின் பெயர்களை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது, அவரது மாட்சியும் விண்ணையும் மண்ணையும் கடந்தது. ஆண்டவரே, விண்ணுலகம் மண்ணுலகம் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. அவர் தம் மக்களின் ஆற்றலை வருவரச் செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்கள். ஆண்டவரே, விண்ணுலகம் மண்ணுலகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணுலகமும் மண்ணுலகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது.
உங்களோடு என்று இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நம் தந்தையிடம் கேட்டேன். தந்தை அவரை உங்களுக்கு அளிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாண்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வசனங்கள் 12-15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்டதையே பேசுவார். வரப்போகிறவரை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். துறை மகன் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்று நாங்கள் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். உண்மை கடவுளை சார்ந்தது, கடவுளுக்கு சொந்தமானது, கடவுளிடமிருந்து புறப்படுகின்றது. ஆனால் அதனை கண்டுபிடிக்க வேண்டியவர்கள் மனிதர்களாக இருக்கின்றார்கள். இந்த உண்மையாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகனாக இருக்கிறார். அவர் கடவுளிடமிருந்து எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே அந்த ஆண்டவர் இயேசுவை எங்களுடைய வாழ்வின் ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தேடல்கள் கடவுளை நோக்கியதாக, உண்மையை நோக்கியதாக இருக்க வேண்டும். எங்களுடைய பார்வைகள் இந்த உலகத்து பார்வையை போன்று அல்லாமல் கடவுளை நோக்கிய பார்வையாக இருக்கின்ற போதுதான் நாங்களும் அந்த உண்மையின் வழியிலே பயணித்து ஆண்டவரை கண்டடைய முடியும். அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் ஒரு தந்தை தன்னுடைய சோளம் தோட்டத்தை பார்ப்பதற்காக தன்னுடைய கடைசி மகனோடு செல்கின்றார். அங்கே செல்லுகின்ற போது அந்த தோட்டத்திலே சோள மரத்தை பார்க்கின்றார். சோளம் எல்லாம் முற்றி இருக்கிறது, ஆனால் அதை பிடுங்கி பார்க்கின்ற போது உள்ளே எதுவுமே இருக்கவில்லை. ஆகவே அவர் மன வருத்தத்தோடு தன்னுடைய அயலான தோட்டத்தை பார்க்கின்றார். அங்கே மிக செழிப்பாக அந்த சோளம் முற்றி இருக்கின்றது. ஆகவே அவர் தன்னுடைய தோட்டத்தில் இருந்த அனைத்தும் பூச்சிகளால் அழிக்கப்பட்டதால் தன்னுடைய அயலானுடைய தோட்டத்திலிருந்து திருடுவதற்காக முயற்சி எடுக்கின்றார். அவர் வலப்புறமும் இடப்புறமும் திரும்பி பார்த்து விட்டு அந்த அயலானது தோட்டத்துக்குள்ளே சென்று அதை பறிக்க முயற்சிக்கின்ற போது அந்த மகன் தந்தையை பார்த்து அப்பா என்று கத்துவான். அப்போது தகப்பன் மகனை பேசுகின்றார், நீ இப்படி கத்தினால் யாராவது பார்த்து விடுவார்களே, பிறகு நான் பிடிபட்டுக் கொள்வேனே என்று சொல்கின்ற போது அந்த மகன் சொல்லுவான், அப்பா
நீங்கள் யாராவது வருகின்றார்களா என்று வலப்புறமும் இடப்புறமும் பார்த்துவிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே சென்றீர்கள். ஆனால் நீங்களோ மேலே இருக்கும் கடவுளை பார்க்கவில்லை. அவர் அனைத்தையும் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அப்போது அந்த தந்தை உள்ளம் குத்துண்டவராக அவருடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஏற்றால் போல் அவர் மாற்றிக்கொள்ளுகின்றார். அதன்பின் அவருடைய வாழ்க்கையின் பார்வைகள் எல்லாம் கடவுளை சார்ந்ததாக இருந்ததே ஒழிய மனிதரை சார்ந்ததாக இருக்கவில்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய பார்வை கடவுளை சார்ந்ததாக இருக்கின்ற போதுதான் நாங்கள் இந்த உண்மையை கண்டுகொள்ள முடியும். எதென்ஸ் நகர மக்களை பார்க்கின்றோம், அவர்கள் கடவுளை சார்ந்தவர்களாக வாழ்ந்தார்கள். ஆகவேதான் இந்த பவுலடிகளார் மூலம் அந்த உண்மையான கடவுளை அவர்கள் கண்டுகொண்டார்கள். இங்கே புனித பவுலடிகளார் குறிப்பிடுகின்றார், அவர்கள் மிகுந்த மத பக்தியுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தை மூலமாக அவர்கள் கடவுளுக்கு ஏற்றால் போல் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். இந்த எதென்ஸ் நகர மக்கள் மிகவும் அறிவுபூர்வமான அறிவிலே நிறைந்த மக்களாக இருந்தார்கள். இங்கேதான் சோக்ரட்டிஸ், அரிஸ்டோட்டில், ஹெராக்ளிட்டஸ், பார்மெனிடஸ் போன்ற பல மெய்யியலாளர்கள் தோன்றினார்கள். அவர்களது வழிமிரவிலே இருந்து வந்த மக்களுடைய தேடல் கடவுளை நோக்கி இருந்ததால் புனித பவுலடிகளார் மூலம் அவர்கள் அந்த உண்மையின் கடவுளை கண்டுகொண்டார்கள். அவர்கள் கடவுளை அனுபவித்தார்கள். யார் கடவுள் என்று அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் அறியாத தெய்வத்துக்கு என்று அவர்கள் எழுதியிருந்தார்கள். அந்த அறியாத தெய்வத்தை புனித பவுலடிகளார் மூலமாக தூய ஆவியானவர் அந்த மக்களுக்கு காண்பிக்க அவர்களும் சரியான தெய்வத்தை கண்டுகொண்டு உண்மையின் வழியை கண்டடைந்தார்கள். ஆகவே எங்களுக்குள்ளும் இவ்வகையான அறியாமைகள் இருக்கக்கூடும். ஆகவே நாங்கள் கடவுளை நாடுகின்ற போது, கடவுளை நோக்கி எங்களுடைய பார்வைகளை அமைத்து கொள்ளுகின்ற போது நாங்கள் அறியாமையிலிருந்து வெளிவருவோம். உண்மையின் அறிவை அடைந்து கடவுளின் வழியில் நடந்து மீட்பை கண்டடைவோம். எனவே ஆண்டவரிடம் இரக்கத்தை வேண்டி தொடரும் இப்பலியிலே பங்கு பெற்றுவோம். எழுந்து நின்றவர்களாக எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து கூறி மன்றாடுவோம். தங்களுக்கு முடிவில்லா வாழ்வளிக்கும் அன்பின் நிறைவா, திருச்சபையை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உம் அன்பின் இறையரசை இவ்வுலகில் பறைசாற்றிட, தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் உமக்கு சான்று பகிர்ந்திட தேவையான அருள் வளங்களை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நானே வழியும் வாழ்வும் உண்மையும் என்று நமக்கு உறுதியளிக்கும் இறைவா, நாம் அனைவரும் அவருடைய மக்கள், அவருடைய மக்களாகிய நாம் சகோதரத்துவத்தில் வாழ்ந்து வளர வேண்டும் என்ற இந்த முழு உண்மையை இயேசு வாழ்ந்து காட்டினார். அதன்படி நம்மை அழைக்கின்றார். இந்த முயற்சியில் சவால்கள் வந்து கொண்டே இருக்கும் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து நம்மோடு நடப்பவர் இயேசு எனும் நம்பிக்கையை தூய ஆவியானவர் நமக்கு வழங்குகிறார். உண்மையை சார்ந்தவர்களாய் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து நாம் இறை உறவை வளர்க்கும் வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் ஆள்பவரே எம் இறைவா, மக்கள் பணிக்கென்றே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் எம் நாட்டு தலைவர்கள் உமது விருப்பப்படி உமது கட்டளையின்படி நல்லாட்சி புரிந்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றுபவர்களாகவும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் தேவையான நல்மனதை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து கூறி மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்றவர்கள், வேண்டுதல் பலியாக இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், பிறந்தவர்களுக்காக மன்றாடுகின்றவர்களை நினைத்து கொள்வோம். அவர்களோடு சேர்ந்து நாங்கள் கேட்பதையெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் எங்களுடைய வேண்டுதல்களையும் எங்களுடைய தேவைகளையும் அறிந்து எங்களுக்கு அதை பெற்றுத்தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். குழந்தை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இப்பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உண்மையான ஒரே இறை இயல்பில் பங்கு கொள்ளச் செய்திட உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயலால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துதம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையில் மெய்யான பலியில் முதற்பலிகளை நிறைவுற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே மது ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். இவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின் பேனார்ட், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருந்த ஆகியோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தகுதி பங்கு கொள்ளும் தகுதி பெற்று குந்திரி மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். மது ஆட்சி வருக, மது திருவிழம் மண்ணுலையில் நிறை வருவது போல மண்ணுலையிலும் நிறை வருக. எங்கள் அன்றாட உணவே என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து அப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்,
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். Thank you.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவுகளை செய்த உம்மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். உங்களுடைய வாழ்வால் ஆண்டவரை மாட்சிப்படுத்த அமைதியில் சென்று வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.